தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜீரோதால இப்ப எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா இப்ப கவனிக்கப்பட வேண்டியது சார்ட்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பை அண்ட் செல் பண்றது அப்படிங்கறத ஒரு லைவ் டெமோட இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ் குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஜூன் 1, 2020 நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது ஜீரோதால இப்ப நியூ ஃபீச்சர்ஸ் ஒன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சார்ட்ல ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு, அந்த வீடியோல கூட அந்த அப்டேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கீழே என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அந்த அப்டேட் வரல, எனக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் காட்ட மாட்டேது அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்டேட்ஸ்ல ஒரு சில பக்ஸ் இருக்கிறதாகவும், அதை சரி பண்ணி இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் அதை கூட ஆட் பண்ணி கூடிய விரைவிலே நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னது போலயே ஒரு சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி பக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இப்ப அந்த அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. சோ இப்ப அவங்க என்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத லைவா ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணி நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப நான் ஜீரோதாவோட கைட் வெப்சைட்ல பெடரல் பேங்கான சார்ட் ஓபன் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலா சார்ட் பாத்துக்கிட்டே பை பண்ணணும் அப்படின்னா, இங்க லெப்ட் சைட்ல மேல சர்ச் பக்கத்துல உள்ள அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். உதாரணமான 56 ரூபாய் 30 பைசாக்கு பை பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா அந்த லைனை கொண்டாந்து வச்சுட்டு ப்ராடக்ட்ல எம்எஸ்எஸ் சிஎன்சியா எத்தனை குவாண்டிட்டி, நான் லாங் போறேன்னா ஷார்ட் போறேன்னா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு பை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா வந்து பை ஆயிரும். தட் மீன்ஸ் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். இப்ப நான் எந்த இடத்துல கரெக்டா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம்னா, கரெக்டா அதுக்கு நேரம் அந்த இடத்துல ஒரு பின் போல கிரியேட் ஆயிருக்கும். மேல ஈவென்ட்ஸ்ல போயிட்டு அதர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க எந்த கேண்டில் இருக்கும் போது ஆர்டர் வந்து பிளேஸ் ஆனீங்களோ கரெக்டா அந்த கேண்டிலுக்கு மேல ஒரு பின் போல வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ உதாரணமா ஆர்டர்ஸ்ல போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓபன்ல இருக்கு. இப்போ நான் அகைன் இன்னொரு ஆர்டர் போட்டு காட்டுறேன். இப்போ நான் செல் ஆர்டர் போட்டு காட்டுறேன். இந்த வந்து பை ஆர்டர் போட்டேன், இப்போ நான் வந்து ஷார்ட் போறதுக்கு செல் ஆர்டர் போட்டு காட்டுறேன். சேம் வந்து ப்ராடக்ட்ல எம்எஸ்எஸ் சிஎன்சியா எத்தனை குவாண்டிட்டி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு செல் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல செல் ஆர்டருக்குன்னு தனி ஒரு பின் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ என்னோட மிந்தி போட்ட பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஒன்லி செல் ஆர்டருக்கான அந்த பின், ஆரஞ்சு கலர் பின் மட்டும்தான் இருக்கு. நீங்க ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற வரையும் தான் சைடுல அந்த பின் இருக்கும். ஒன்ஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அந்த பின் போயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த கேண்டிலுக்கு மேல உள்ள பின்ல பாருங்களேன், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க, எம்எஸ்ஆர் சிஎன்சியா எத்தனை குவாண்டிட்டி போட்டிருக்கீங்க, இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஓபன்ல இருக்கா, ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படிங்கிற அனைத்து டீடைல்ஸ்மே அந்த கேண்டில்ஸ்க்கு மேல உள்ள அந்த பின்ல நீங்க கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க போட்ட ஆர்டரை மாடிஃபை பண்ணனும் இல்லனா கேன்சல் பண்ணனும் அப்படின்னா, அந்த பெரிய பின்னா கிரியேட் ஆயிருக்குல சைடுல ரைட் சைடுல, அந்த பின்னை கிளிக் பண்ணி நீங்க மாடிஃபையோ இல்லனா கேன்சலோ பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் மெயினா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றவங்க, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றவங்க, மெயினா பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நீங்க இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஈவென்ட்ஸ்ல போயிட்டு அதர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த கேண்டில்ஸ் மேலேயே அந்த பின் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி பிசிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மொபைல்ல இந்த ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ண முடியாது. மேபி ஃபியூச்சர்ல ஒரு அப்டேட் கொடுத்து மொபைலுக்கும் கொண்டு வரலாம். இந்த அப்டேட் தான் இப்ப கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிடையாது. கேண்டில் ஸ்டிக் சார்ட்லயும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் போது என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற நேம் பக்கத்துலேயே ஷோ ஆகும். ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட்ஸ்னு சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸில் ஒரு புதுசாக 6 இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ், எம்எஸ்சிடி டைவர்ஜென்ஸ், ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ, ஸ்டொகாஸ்டிக் டைவர்ஜென்ஸ், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் அதாவது சிபிஆர்னு
சொல்லுவாங்க இது மோஸ்டா நிறைய பேர் எதிர்பார்த்த அப்டேட் நெக்ஸ்ட் வந்து ஆங்கர்ட் விவாப் இந்த இன்டிகேட்டர்ஸ் எல்லாமே புதுசா இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்க அதாவது புதுசா இப்ப கொண்டு வந்திருக்காங்க இந்த 6 இன்டிகேட்டர்ஸ் பத்தியும் செப்பரேட்டா ஒவ்வொரு வீடியோவா மேக் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த இன்டிகேட்டர்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து நான் மேக் பண்றேன் சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணனும் எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கவுண்ட் லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது ஏதும் சந்தேகம் இருந்தது அப்படினா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கவுண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம் இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்